இந்த திணிப்பு ஒரே ஒரு போட்டோ தான் இணையத்தையே புரட்டி போட்ட யுவன் எப்படி தொடங்கியது ட்ரெண்ட் இசையமைப்பாளர் யவன் சங்கர் ராஜா இந்திக்கு எதிராக அணிந்து இருந்த டி ஷர்ட் காரணமாக இணையம் தற்போது இந்தி எதிர்ப்பு ட்ரெண்ட் தொடங்கி இருக்கிறது யுவனை இதனால் இணையத்தில் அவருடைய ரசிகர்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்களாம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே இந்தி எதிர்ப்பு அரசியலை விடாமல் பின்பற்றி வருகிறது அதிமுக திமுக நம்முடைய தமிழர் என்று தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் எல்லாம் இந்தி எதிர்ப்புக்கு எதிராகவே இருந்துள்ளது அப்போது தொடர்ந்த இந்தி எதிர்ப்பு இப்போதும் தமிழக அரசியலில் மிக முக்கியமான காரணியாக திகழ்கிறது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் மீண்டும் இந்தி எதிர்ப்பு பிரச்சாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இனிய முழுக்க ஹிந்தி தெரியாது போடா சென்ட் வருகிறது தற்போது ட்விட்டரில் தேசிய அளவில் முதல் இடத்தில் ஹிந்தி தெரியாது போடா என்ற ட்ரெண்ட் ஆகி வருகிறது ஹிந்திக்கு எதிராக மக்கள் இதில் குரல் எழுப்பி வருகிறார்கள் ஏன் தாய்மொழி கல்வி அவசியம் ஆங்கிலம் ஏன் அவசியம் இந்தி இல்லாமல் தமிழகம் எப்படி முன்னேறி உள்ளது என்று இதில் தீவிரமாக ட்வீட்டுகள் செய்யப்பட்டு வருகிறது நேற்று இரவு தொடங்கிய ட்ரெண்ட் இன்று தேசிய அளவில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இந்த ட்ரெண்டிங் எப்படி தொடங்கியது என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது இணையத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் புகைப்படம் ஒன்று வைரலானது அதில் யுவன் அணிந்து இருந்த டிஷர்ட் தான் தற்போது வைரலாக உள்ளது அதில் நான் தமிழ் பேசும் இந்தியன் என்று பொருள்படும் வகையில் ஐ தமிழ் பேசும் இந்தியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவரின் இந்த ஷர்ட் இணையம் முழுக்க வைரலாகி உள்ளது இதில் திருவள்ளுவர் படமும் இருக்கிறது அதே போல இந்தி தெரியாது போடா என்று நடிகர் சாந்தனு அணிந்த டி ஷர்ட் புகைப்படமும் இணையத்தில் வைரலானது திடீரென இவர்கள் இருவரும் இப்படி டி ஷர்ட் போட்டு புகைப்படம் வைரலாகவே நேற்று இரவாக பல பிரபலங்கள் இதே டிஷர்ட்டை அணிந்திருந்தனர் முக்கியமாக யுவன் ரசிகர்கள் பலர் இரவோடு இரவாக டி ஷர்ட் பிரிண்ட் செய்து இன்று இணையம் முழுக்க ட்ரெண்ட் செய்து வருகின்றார்கள் இந்துக்கு எதிராக யுவன் ஒரு புரட்சியை தொடங்கிவிட்டார் என்று பலர் யுவனின் செயலை பாராட்டி வருகின்றார்கள் யுவன் எப்போதுமே அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசியதே இல்லை பொது பிரச்சினைகளில் தலையிட்டதும் இல்லை ஆனால் முதல் முறையாக இந்துக்கு எதிராக குரல் கொடுத்து இருக்கிறார் இதனால் யுவன் தான் இந்துக்கு எதிராக தற்போது பிரச்சாரத்தை தொடங்கினார் என்று பலரும் ட்வீட் செய்து வருகின்றார்கள் ஒரே ஒரு போட்டோ மூலம் இணையத்தையே யுவன் புரட்டி போட்டு விட்டார் என்று அவருடைய ரசிகர்கள் ட்விட் செய்து பாராட்டி வருகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இந்த ட்ரெண்டை யுவன் மட்டுமே தொடங்கவில்லை பலர் மொத்தமாக தொடங்கிய ட்ரெண்டிங் இது யுவன் சாந்துனு தொடங்கி பலர் இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இயக்குனர் வெற்றி மாறனும் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இயக்குனர் வெற்றிமாறன் தனக்கு இந்தி தெரியாத காரணத்தால் விமான நிலைய ஊழியர்கள் தன்னை மோசமாக நடத்தியதாக பேட்டி ஒன்றில் குறிப்பிடப்பட்டு இருந்தார் டெல்லி விமான நிலையத்தில் தமிழர் என்று தன்னை அதிகாரிகள் இகழ்ந்து பேசியதாக வெற்றிமாறன் கூறியிருக்கிறார் இதுதான் சினிமா துறையினரை இந்திக்கு எதிராக கொதிக்க வைத்திருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த டெண்டிங்கு திமுக எம்பி கனிமொழியும் ஒரு வகையில் காரணமாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சென்னை விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் அதிகாரியொருவர் திமுக எம்பி கனிமொழியை பார்த்து நீங்கள் இந்தியரா என்று கேள்வி கேட்ட சர்ஜை இன்னமுமே முடியவில்லை திமுக எம்பி கனிமொழி தனக்கு இந்தி தெரியாது என்று கூறிய காரணத்தால் அந்த அதிகாரி கனிமொழியை பார்த்து இப்படி கேள்வி எழுப்பி இருக்கிறார் அப்போது தொடங்கிய பிரச்சினை தான் இப்போது ட்ரெண்ட் உள்ளது அதனால் இது யுவன் கனிமொழி வெற்றிமாறன் சாந்துனு நடிகர் ஸ்ரீஸ் என்று பலர் சேர்ந்து தொடங்கிய ட்ரெண்டாம் தற்போது தேசிய அளவில் இது வைரலாகி உள்ளது மக்கள் பலர் இதில் ட்வீட் செய்ய தொடங்கிவிட்டார்கள் வட இந்தியாவில் இதற்கு மிகவும் கடுமையான எதிர்வினைகள் எழத் தொடங்கி இருக்கிறது இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்